ஹலோ டீம், எல்லாரும் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதுங்க. என்னை திட்டணும்னு நினைச்சாலும் திட்டுங்க, பட் உங்கள் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க. அருண், நீங்கள் படிங்க. என் மனசு ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், இந்த ஆஃபீஸில் இருக்கிற விஷ்ணு. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு நாள் ஆஃபீஸ் வரலைனாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவன் ஆஸ்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஆனால் அவன்கிட்ட லவ் சொல்ல பயமாக இருக்கு. இந்த உலகம் எங்கள் காதலை ஏற்றுக்குமான்னு தெரியல, அவனும் என் காதலை ஏற்றுப்பானா தெரியல. ஏன்னா நான் ஒரு ஆம்பளையா போயிட்டேன். உனக்கு இந்த பொண்ணுங்க அழகு பத்தி புரியலடா, அதனால அவன் பையனை க்ரஷ்ஷாக வச்சு சுற்றிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற. ஆ சரி, வா பார்ப்போம். ம், நிஷாந்தே சொல்றா, இங்கே வா, உனக்கு ஒன்று காட்டுறேன். டேய், ஒர்க் போயிட்டு இருக்குடா, அஞ்சு நிமிஷம்டா. இதை பாரு, தெலுங்காடா? ஆமாண்டா. ஆமாண்டா. சா, அவன் கண்ணு என்னமோ பண்ணது இல்ல. விஜய் தேவ கொண்டா சம ஸ்மார்ட்ல வர வர. என்னாச்சுரா? ஒன்றும் இல்லைடா, தலைவலி உயிரை வாங்குது. சரி, காஃபி குடி, சரியாயிரும். ஆ சரி மேம், போலாமா? சரி பாய்டா, பாரா. ஆ சரி, நான் பார்த்துக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. நான் வேணா தேய்ச்சி விடவா? டேய், நான் தான் போன்னு சொல்கிறேன்ல, இவ்வளோ நேரம் வலிக்குதுன்னா ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. டேய், நான் தான் ஒன்றும் இல்லை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, போடா. இரு, நான் யார்கிட்ட டேப்லெட் இருக்கான்னு பார்க்குறேன். ஏய் மச்சான், தலை
அந்த பக்கம் வலிக்குதாடா. டேய் டேய், நீ வேணா என் மடியில படுத்துக்கறியாடா? நம்ம வேணா ரூம் போய் படுத்துக்கலாமாடா? சரிடா. இந்தடா மாத்திரை. புதுசா வந்த ஸ்கில் ட்ரைனர் தொடையில கை வைக்கிறான் மச்சான். சரி சரி, வருத்தப்படாத, ஒரு ஃபீஸ் ஒன்று பார்ப்போமா? என்னடா? ஒரு நிமிஷம் சரி. ஏ நிஷாந்த், சொல்றா. புதுசாக வந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் உன்னை அர்ஜெண்டாக கூப்பிட்டாரு, என்னன்னு வெறும் தொடையில கை வைக்கிறது, ஒண்ணுக்கு போறதை எட்டி பாக்குறது மட்டும் இல்லடா. உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை பிடிச்சிருக்குன்றதுக்காக எல்லா பொண்ணுங்களும் கூப்பிட்டாலும் போயிடுவீங்களோ? மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் எங்களுக்கும், பசங்களை பிடிச்சிருக்குன்றதுக்காக எல்லாமே பின்னாடி அலைஞ்சிட மாட்டோம். எங்களுக்குள்ளேயும் அன்பு இருக்கு, காதல் இருக்கு, பொசிசிவ்னஸ் இருக்கு. எங்களை மதிக்கலனாலும் அந்த உணர்வையாவது கொஞ்சம் மதிங்க. உங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லைனாலும்